அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் ஆபகூக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:17-18 வசனங்களிலிருந்து எப்படி வாழ்விலே நாம் போராட்டங்களை சந்திக்கும் போது, பிரச்சனைகளை சந்திக்கும் போது எப்படி அதன் நடுவிலே நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது, நம் ரட்சிப்பின் தேவனுக்குள் எப்படி கழிகூறுவது என்ற சத்தியங்களை நாம் பார்த்து வருகிறோம். வாசிக்க கேட்கலாம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழிகூறுவேன். தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபகூக் தீர்க்கதரிசி தனக்குள் இருந்த ஒரு ஆச்சரியமான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் காணலாம். அவர் சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போனாலும், ஆடு மாடு இல்லாமல் போனாலும், அதாவது தேசத்துல ஒரு பெரிய அழிவு, பஞ்சம், வறட்சி, ரொம்ப ஒரு நெருக்கமான சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலை தன்னை சுற்றியுள்ள தேசத்திலே வந்தாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் சொல்றாரு, அவர் ஒரு தீர்மானத்தை நான் பண்ணியிருக்கிறேன். அது என்னன்னா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் என்ன செய்வேன், கழிகூறுவேன் என்று சொல்லி அவர் தனக்குள் இருந்த அந்த விசுவாச தீர்மானத்தை பற்றி பேசுகிறார். என்னை சுற்றி மோசமான சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதன் நடுவிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழிகூறுவேன் என்ன செய்கிறார். ஆச்சரியமாய் தன்னோட விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். அடுத்த வசனத்துல சொல்றாரு, 19வது வசனம், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். வருங்கள் தேவ பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, ஏன் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ஏன்னா என் ரட்சிப்பின் தேவன் என்னோடு இருக்கிறாரு, என் கர்த்தர் என் பலனா என்ன செய்கிறார் இருக்கிறபடியினால், என்னை சுற்றி என்ன பிரச்சனை, என்ன மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அதை நான் வெற்றிகரமாய் கடப்பேன், ஏனெனில் ஆண்டவராகிய கர்த்தரே என் பலன் என்று சொல்லி தனக்குள் இருக்கிற இந்த ஒரு அருமையான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்போ நம்ம கடந்த 5 வாரங்களாக பார்த்து வருவது தான், எப்படி இப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள நாமும் பிரவேசிப்பது. ஏனென்றால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையில வாழும்போது நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்வின் சில காலகட்டத்தில் நம்ம சில பிரச்சனைகளை சந்திப்போம். எப்பவும் சந்திப்போம்ல, ஆனால் சில நேரங்களில் நம்ம சில பிரச்சனைகளை சந்திக்கிற சூழ்நிலைகள் வரதான் செய்கிறது. சில சோதனைகள், சில நெருக்க பாடு நம்ம எதிர்த்து என்ன செய்கிறது, வருகிறது. அப்போ வாழ்க்கையிலே இப்படி பாடுகள் அல்லது நெருக்கங்கள், பிரச்சனைகளை கடந்து போகும்போது அவைகளின் நடுவிலே நாம் அவைகளை எப்படி எதிர்கொள்வது, எப்படி அந்த சூழ்நிலை நடுவிலும் நம்ம ஆண்டவராகிய கர்த்தரை நம் பலனாய் கொண்டு எப்படி நம்ம கர்த்தருக்குள் மகிழ்வது, இதை தான் நாம் பார்த்து வருகிறோம். இதுவரையிலும் 5 சத்தியங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக பார்த்தோம் ஆபகூக் 1 அதிகாரத்தில் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் பார்த்தோம் எப்படி இந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது ஆபகூக் தீர்க்கதரிசிக்குள்ள அந்த ஆதியாகமம் 3:17-18-19வது வசனத்தில் அவர் ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாரு. அப்படிப்பட்ட விசுவாசம் அவருக்குள்ள இல்லை. இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அவருக்குள்ளே புலம்பலும் முறுமுறுப்பும் தான் என்ன செய்தது இருந்தது. அப்போ புலம்பி முறுமுறுத்து தவித்து கொண்டிருந்த ஆபகூக் எப்படி 1 அதிகாரத்திலிருந்து 3 அதிகாரம் அந்த முடிவுக்கு வர்றதுக்குள்ள எப்படி ஒரு பெரிய விசுவாசிக்கிறவராக,
எப்படி கர்த்தருக்குள் மகிழ்கிறவராக எப்படி மாறினார், நம்மளும் எப்படி மாறுவது, அதை தான் பார்த்தோம். முதலாவது சத்தியம் பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் நாம் எதிர்கொள்ளும் போது அதனால் கவலை நம்மை நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது, பாரம் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது. அப்படி கவலை பாரம் நம்முடைய இருதயத்தை நெருக்கும் போது நம்முடைய பாரத்தை நம்முடைய கவலைகளை கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும் என்று சொல்லி முதலாவது சத்தியமாக பார்த்தோம். ரெண்டாவது சத்தியம் நம்ம பார்த்தது, கர்த்தர் நம்முடைய பாரத்தை அவர் மேல் வைத்த உடனே அவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார், பேசுகிறார். நம்முடைய கேள்விகளுக்கு அவர் என்ன செய்கிறார், பதிலளிக்கிறார். அப்போ நாம் பார்த்த ரெண்டாவது காரியம் தான், கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளை குறித்து நாம் நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைக்கும் போது கர்த்தர் தம்முடைய பதிலை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அது என்னது, நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற எந்த பிரச்சனை பாடுக்கும் பதில் ஒன்னே ஒண்ணுதான், அது சிலுவையில இயேசு நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து அடக்கமண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தாரே, அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் பதிலா இருக்குது. அப்போ நாம் அதை என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் சிலுவையில பட்ட பாடுகள் அதனால் உண்டான அந்த ரட்சிப்பை குறித்து வேதம் சொல்லுகிற சத்தியங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ரெண்டாவதாக பார்த்தோம். மூன்றாவதாக பார்த்தோம், கர்த்தர் நமக்கு அவருடைய பதிலை வெளிப்படுத்தும் போது பாருங்க, நிறைய நேரம் நமக்கு கர்த்தர் சொல்லுகிற பதில் பாருங்க சில நேரம் பைத்தியமாக தோன்றுகிறது, அல்லது நம்மளால் அதை என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. கர்த்தாவின் நீ சொல்லுகிற பதிலை நான் ஏற்றுக்கொள்ள அதை ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி இல்லையே, அது என்னோட பிரச்சனைக்கு ஏத்த பதில் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயம் என்ன செய்கிறது, கர்த்தர் சொல்லுகிற பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி சில நேரம் நம்முடைய இருதயம் என்ன செய்கிறது, கடினப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பார்த்த மூன்றாவது காரியம், கர்த்தர் தம்முடைய பதிலை நமக்கு வெளிப்படுத்தின பிறகு ஒருவேளை நம்முடைய இருதய கடினத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நாம் திரும்ப பாருங்க, நம்ம பார்க்கிற ஆபக்கூக் 1:12 ஆபக்கூக் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போது ஆரம்பத்தில் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. உடனே தேவனே நீர் எப்படி நீர் சொல்லுகிற காரியத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல சொல்லி கர்த்தர் மேலேயே குறை கண்டுபிடிக்கிற மாதிரி அவர் என்ன செய்கிறார், திரும்ப கர்த்தரிடத்தில் தன்னுடைய காரியங்களை தெரிவிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ பாருங்க, நம்ம மூன்றாவது காரியம் அதான் பார்த்தோம். அது என்னது, நம்முடைய உள்ளத்துல கர்த்தர் நமக்கு அவருடைய நம்முடைய பிரச்சனைகளுக்கு பதிலை அவர் வெளிப்படுத்தும் போது ஒருவேளை நம்முடைய இருதயம் முதலாவது அதை ஏற்றுக்கொள்ள முடியாம நம்ம ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் அவிசுவாசம் தோன்றலாம். அப்படி தோன்றும் போது உடனே முறுமுறுத்துட்டு கர்த்தரை விட்டு ஓடிடாதீங்க. உங்கள் அவிசுவாசம் இருதயத்தில் கர்த்தர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாம கர்த்தரையே குறை பேசுகிற அந்த ஒரு முறுமுறுப்பு கசப்பு எழும்புதே, அது அதோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு மறுபடியும் என்ன செய்யுங்க போங்க. அதான் ஆபக்கூக் வாழ்க்கையிலேருந்து பார்த்தோம். ஆபக்கூக் தன்னுடைய சந்தேகங்கள் தன்னுடைய இருதயத்தில் இருந்த கேள்விகளை எடுத்துட்டு கர்த்தரிடத்துல என்ன செய்யறார், போய் தன்னுடைய இருதயத்துல இருக்கிற காரியங்களை கர்த்தரிடத்துல திரும்பவும் என்ன செய்யறார் சொல்லுகிறார். ஆபக்கூக் 1:12 கடைசி வரைக்கும் நம்ம அதை பார்க்கிறோம். அவர் கர்த்தரிடத்துல போய் தன்னுடைய கேள்விகளை கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை தன்னால ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிற அந்த காரியத்தெல்லாம் கர்த்தரிடத்துலயே போய் சொல்லி திரும்பவும் கர்த்தர் தன்னிடத்துல என்ன பேச போகிறார் என்று சொல்லி தேவ சமூகத்துல என்ன செய்யறார், காத்திருக்கிறார். அப்படி காத்திருக்கும் போது என்னாச்சு, கர்த்தர் ஆபக்கூக் இருதயத்துல இருந்த அந்த கசப்புகளை நீக்கும்படியாக அவர் பேசி அவருடைய இருதயத்தின் காயங்களை என்ன செய்கிறார், குணமாக்குகிறார் என்று சொல்லி பார்த்தோம். இதான் மூன்றாவது காரியம், உள்ளத்துல இருக்கிற அந்த சந்தேகங்கள் கர்த்தர் பேசுகிற பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவிசுவாசப்படும் போது அதையும் நீங்க என்ன செய்ய, கர்த்தருடைய சமூகத்துல போய் நீங்க அதை தெரிவிக்கும் போது கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய இருதயத்தின் சந்தேகங்கள் கேள்விகள் கசப்புகளை என்ன செய்கிறார், குணமாக்குகிறவராய் இருக்கிறார். அது மூன்றாவது காரியம். நான்காவது காரியம் பார்த்தோம், அது என்னது, கர்த்தர் சொல்லுகிற முக்கியமான இந்த ஆபக்கூக் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நாம் கவலைப்படுகிறவர்களாய் முறுமுறுக்கிறவர்களாய் இருக்கிற அந்த நிலையில இருந்து ஆபக்கூக் போல முதல்ல அந்த நிலைமையில இருந்தா அந்த நிலையிலிருந்து பின்னாடி ஆபக்கூக் போல விசுவாசிக்கிறவர்களாய் கர்த்தருக்குள் மயிலுகிறவர்களாய் மாற வேண்டும் என்றால் அதுக்கு முக்கியமான தரவுகளும் என்ன,
அதை தான் ஆபக்கூக் 2:4 பார்த்தோம். நீதிமான் தன் விசுவாசத்தினால் என்ன செய்வான்? பிழைப்பான். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தர் நமக்கு பேசுகிற வார்த்தையை நாம் வந்து ஏற்றுக்கொண்டு நாம் நம்முடைய பிரச்சனையின் நடுவிலும் நம்ம வந்து சந்தோஷமா கர்த்தருக்குள் கழி கூற வேண்டும் என்றால் அதுக்கு திறவுகோல் என்ன? ஒருவேளை கர்த்தர் பேசுகிற காரியம் உடனே என்னுடைய மனதுக்கு அது புரியாவிட்டாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார், அவர் எப்பொழுதுமே அன்பு கூறுகிறவராகவே இருக்கிறார், அதனால அவர் என்னை செம்மையாய் நேர்த்தியாய் அவர் நடத்துகிறார் என்று அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து எல்லா சூழ்நிலையின் நடுவிலும் நாம் கர்த்தரை விசுவாசித்து வாழ வேண்டும். நீதிமான் அவனுடைய விசுவாசத்தினால் பிழைக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லுகிற அந்த கர்த்தருடைய அந்த சித்தத்தை குறித்து நாம் 4 என்ன செய்தோம்? பார்த்தோம். எல்லா சூழ்நிலை நடுவிலும் நாம் செய்ய வேண்டியது என்னது? ஒருவேளை சில காரியங்கள் நம்முடைய மனதுக்கு புரியாமல் இருக்கலாம், ஒருவேளை கர்த்தர் செய்கிற காரியம் நமக்கு விளங்காமல் இருக்கலாம், அல்லது கர்த்தர் ஒருவேளை நீதியாய் செயல்படுகிறவர் போல நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் கூட இருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலை நடுவிலும் நம்ம செய்ய வேண்டியது வேதத்தின் சத்தியம் என்ன? கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் நீதிபரராக இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறதுனால எல்லா சூழ்நிலை நடுவிலும் அவருடைய அன்பை நாம் நம்பி அவரை விசுவாசித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டும். இதான் தேவனோட சித்தமா இருக்குன்னு சொல்லி 4 பார்த்தோம். 5 பார்த்தோம், நாம் விசுவாசித்து வாழும்போது பாருங்க, நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில பலப்படுவதற்கு முக்கியமான திறவுகளை என்ன? சங்கீதம் 46:10 பார்த்தோம். நாம் அமர்ந்திருந்து அவரே தேவனுடைய என்ன செய்யணும்? அறிய வேண்டும். நாம் கர்த்தரை விசுவாசித்து அன்றாட வாழ வேண்டும் என்றால் அதுக்கு திறவுகள் என்ன? ஒவ்வொரு நாளும் நாம் சில நேரத்தை ஒதுக்கி கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை அறிந்து அவருக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி 5 என்ன செய்தோம்? பார்த்தோம். இப்பொழுது இன்றைக்கு தேவ பிள்ளைகளே அடுத்த காரியத்தை என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம ஆபுக்கு 1:2 இருந்து இந்த 5 பார்த்தோம். இப்போ 3 போய் அடுத்த சத்தியத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். அது என்னது? தனிப்பட்ட வாழ்விலே எழுப்புதலுக்காக, தனிப்பட்ட வாழ்விலே எப்படி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியுடையவனாக நாம் மாறுவது, அதற்காக நாம் எப்படி ஜெபிப்பது, அதை குறித்து தான் நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆபக்கூக் 3:1-2 வாசிக்க கேட்போம். ஆபக்கூக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபக்கூக் இப்ப பாருங்க 3 வருகிறோம். 1 முதலாவது அவர் புலம்புகிறவராக இருந்தார். 2 வரும்போது அவர் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்கிறார். கேட்ட உடனே அவருக்குள்ள என்ன செய்கிறது? கொஞ்சம் விசுவாசம் உண்டாகுது. உண்டான உடன் இப்போ 3 இதுக்கு முன்னாடி புலம்புனவர், அடுத்தது புலம்பிலிருந்து அதுக்கப்புறம் கர்த்தருக்காக காத்திருக்கிறவராய் மாறினதுனால இப்போ 3 அவர் இப்போ என்ன பண்ணுகிறார்? கர்த்தரை துதித்து ஜெபிக்கிறவராக என்ன செய்து விட்டார்? இப்போ 3 மாறிவிட்டார். மாறி அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு முக்கியமான காரியத்துக்காக இப்போ என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுறார். ஏனென்றால் இப்போ பாருங்கள், ஆபக்கூக்கு பல கேள்விகள் இருந்துச்சு. இப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் பேசுகிற பதில் மூலம் அவருடைய இருதயம் என்ன செய்து விட்டது? விசுவாசத்தினால் சமாதானத்தினால் நிரம்பி விட்டது. நிரம்பினோடனே இப்போ அவர் கர்த்தரிடத்துல தன்னுடைய விண்ணப்பத்தை, வேண்டுதலை என்ன செய்கிறார்? வைக்கிறார். என்ன வைக்கிறாரு பாருங்க, இந்த ஆபக்கூக் தீர்க்க தரிசன புஸ்தகம் எந்த சூழ்நிலையில பேசப்பட்டது, என்ன சூழ்நிலையில எழுதப்பட்ட புஸ்தகம்? ஆபக்கூக் வாழ்ந்த நாட்கள்லயே இஸ்ரேல் சமுதாயம், எருசலேம் பட்டணம் மிகுந்த அநீதி அக்கிரமத்தினால் நிரம்பி கிடந்தது.
அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் இறுதியை தவித்து போய் தான் அவர் தேவ சமூகத்தில் வந்து நினைச்சார் புலம்புகிறார். அதை குறித்து தான் கர்த்தரிடத்தில் அவர் வந்து விண்ணப்பிக்கிறார். இப்போ கர்த்தர் அந்த சூழ்நிலைகளில் தான் அந்த அந்த இஸ்ரேல் தேசத்தில் உள்ள அநியாயத்தை தீர்ப்பதற்கு அவர் எப்படி நியாயந்திருக்க போகிறார், பாபிலோனை கொண்டு எப்படி நியாயந்திருக்க போகிறார் என்றெல்லாம் கர்த்தர் ஆபுகூக்கு நினைச்சிட்டார், பேசிட்டார். பேசினோடனே கர்த்தரோட பதிலை கேட்ட உடனே இப்போ அவருடைய இருதயம் சமாதானத்தினால் விசுவாசத்தினால் நிரம்பி இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஜபத்தை கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறார், வைக்கிறார். என்ன வைக்கிறார், இரண்டாவது வசனத்தில் அவர் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், ஆண்டவரே நீர் சொன்ன பதிலை நான் என்ன செய்யிட்டேன், கேட்டுட்டேன். ஆண்டவர் கேட்ட உடனே இப்போ என் உள்ள என்ன செய்து விட்டது, சமாதானம் ஆயிடுச்சு. அதனால் அவர் என்ன செய்கிறார், இப்போ விசுவாசத்தோடு அவர் ஒரு ஜபத்தை பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, கர்த்தாவே வருஷங்களின் நடுவில் உம்முடைய கிரியையை என்ன செய்யும், விருப்பியும் வருஷங்களின் நடுவில் அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை என்ன செய்யும் நினைத்தர்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே தேசத்திலே ஒரு எழுப்புதலை என்ன செய்யுங்க எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி, ஒருவேளை ஜனங்களுடைய பாவத்தை நிமித்தம் உங்களுடைய கோபம் தான் வெளிப்படணும், ஆனால் அதுக்கு பதில உம்முடைய இரக்கத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி நீர் என்ன செய்யும், வருஷங்களின் நடுவிலே ஆண்டவரே நான் வாழும் இந்த எருசலேம் பட்டணத்தில், நான் வாழும் இந்த இஸ்ரேல் தேசத்தில் எழுப்புதலை என்ன செய்யுங்க தாங்க, தந்து உம்முடைய கிரியைகளை விளங்க பண்ணும் சொல்லி அவர் மறுபடியும் ஒரு எழுப்புது இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லி பாருங்க, அந்த அவருடைய தேசத்தில் காணப்பட்ட அக்கிரமம் அநீதி நிறைந்த அந்த சமுதாயத்தின் சூழ்நிலை நடுவிலே அது மாறுவதற்காக இப்போ பாருங்க, இதுவரைக்கும் புலம்பின ஆபுக்கு இப்போ புலம்பலை தள்ளிவிட்டு தேசத்திலே ஒரு எழுப்புதலுக்காக அவர் என்ன செய்கிறார், ஜெபிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிதான் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் சில பிரச்சனை, சில சோர்வுகள், சில குழப்பங்கள் வரும்போது நிறைய நேரம் சோர்ந்து போயிடுறோம். சோர்ந்து போய் என்ன ஆயிருது பாருங்க, நாம் வெளிப்படுத்தலுக்கு போவோம் பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 1 அதிகாரம், வெளிப்படுத்தல் 1 அதிகாரம், மன்னிக்கவும் 2 அதிகாரம். 2 அதிகாரத்தில் இப்பொழுது நாம் 2வது வசனம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் கிரியையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பாருங்க தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக எபேசு சபைக்கு ஒரு செய்தியை என்ன செய்கிறார், அனுப்புகிறார். அனுப்பும்போது அவர் அந்த எபேசு சபையினுடைய நிலையை குறித்து இயேசு என்ன செய்கிறார், சொல்லுகிறார். சொல்லிட்டு ஆண்டவர் அந்த சபையை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றார், உங்களிடத்தில் நிறைய நல்ல காரியங்கள்லாம் இருக்கு, ஆனாலும் உங்களிடத்துல ஒரு குறை உண்டு. என்ன உண்டு, என்ன உண்டு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன செய்தாய், விட்டாய். ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன செய்ய விட்டுட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இங்க எபேசு சபையினரோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். பாருங்க ஏன் பேசுகிறார் பாருங்க, நம்ம இந்த எபேசு சபை எப்போ ஸ்தாபிக்கப்பட்டது என்று பார்த்தால் பாருங்க, பவுல் பாருங்க எபேசு சபையில போய் என்ன செய்கிறார், ஊழியம் பண்ணுகிறார். இது அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் வாசிக்கிற பாருங்க, அங்கே எபேசு பட்டணத்துல போய் பவுல் ஊழியம் பண்றார். ஊழியம் பண்ணி அங்கே கர்த்தரோட வசனத்தை அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது கர்த்தர் பாருங்க அங்க பலத்த கிரியைகளை வெளிப்படுத்தி பாருங்க அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகி அங்கே திரளான ஜனங்கள் என்ன செய்யறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு பின் ஒரு 52வது ஆண்டிலே பாருங்க அங்கே எபேசு சபை என்ன செய்யுது, பவுலினால் ஸ்தாபிக்கப்படுது. இப்போ பாருங்க, ஆரம்பத்தில் அந்த சபை பெரிய எழுப்புதல் அடைந்து அநேகம் ரட்சிக்கப்பட்டு பாருங்க அந்த சபை கர்த்தருக்கு பிரியமா அது என்ன செய்யுது, சபை நடந்து கொண்டு வருகிறது. இப்போ
இந்த வெளிப்படுத்தல் பாருங்க, இந்த வெளிப்படுத்தல் எழுதப்பட்ட காலம் வந்து பாருங்க, எபேசு சபை ஸ்தாபிக்கப்பட்டதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் என்ன செய்து விட்டது, கடந்து விட்டது. 40 ஆண்டுகள் கடந்து போயிருச்சு. இப்போ அந்த சபையினுடைய நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வலிவி போய் போய் இப்போ என்ன ஆயிட்டாங்களா பாருங்க, ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த அந்த எழுப்புதல், அந்த ஆவிக்குரிய எழுச்சி, அந்த தேவன் பேரில வைத்திருந்த அன்பை இவர்கள் என்ன செய்து விட்டார்கள், இழந்து விட்டார்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தர் பாருங்க ஒரு குறை உண்டு சொல்லி எபிசி சபையினரோட பேசுறாரு. பாருங்க பாருங்க தேவ பிள்ளைகளே, இதே காரியம்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலயும் நிறைய நேரம் என்ன செய்து ஏற்படுது. பாருங்க ஆபுகுக்க போல நாமும் நம்மை சுற்றி பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது பாருங்க, நிறைய நேரம் நம்மளோட உள்ளத்துல முறுமுறுப்பு புலம்பல் உண்டாகும் போது என்ன ஆயிடுது, நம்ம ஆரம்பத்துல கொண்டிருந்த அந்த தேவன் பேரில் வைத்திருந்த அந்த அன்பை நம்ம என்ன செய்யறோம், இழந்து போயிடும். ஆதி அன்பை நம்ம என்ன செய்திடறோம், விட்டு விட்டுறோம் பாருங்க. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, இப்போ நம்ம பார்த்தோம் முதல் 5 காரியங்களை பார்த்தோம், எப்படி நம்முடைய பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல் வைக்கும் போது கர்த்தர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார், பேசுகிறார், அவருடைய பதிலை நமக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது இப்போ என்ன ஆகுது, இப்போ நம்முடைய உள்ளமும் என்ன செய்யுது, அவருடைய சமூகத்தில் எப்படியாக அமர்ந்திருந்து நான் கர்த்தரை விசுவாசிக்க போகிறேன் என்று ஒரு முடிவு எடுத்த உடனே நம்முடைய உள்ளத்தில் உள்ள எல்லா புலம்பல் முறுமுறுப்பு எல்லாம் என்னது, இப்போ குணப்பட ஆரம்பிக்குது. குணப்பட்ட உடனே நாமும் செய்ய வேண்டியது இதான் பாருங்க, என்னது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி சில பிரச்சனை போராட்டங்கள் வழியே கடந்து போனதுனால என் வாழ்க்கையிலிருந்த அந்த இந்த எபேசி சபையை போல நான் ஆதி அன்பு என்ன செய்யிட்ட விட்டு விட்டேன் ஆண்டவரே, அப்போ திரும்பவும் என்னில் ஒரு உம்முடைய கிரியை என்ன செய்யுங்க, வெளிப்படுத்துங்க. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மறுபடியும் ஒரு ஆவிக்குரிய எழுச்சி எனக்கு என்ன செய்யுங்க, தாங்க. மறுபடியும் நான் ஆதி அன்புக்கு திரும்பும்படி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரே உம்முடைய இரக்கத்து நிமித்தம் இதை எனக்கு செய்தர்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப என்னது முக்கியமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் பாருங்க அந்த ஆதி அன்பு, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நம்ம கொண்டிருந்த அந்த ஆதி அன்பு விடும்போது என்ன ஆயிடுது, நம்முடைய வாழ்க்கை பாருங்க உலகத்து அந்த ஆதி அன்பு விடும்போது தான் இந்த உலகத்தின் காரியங்கள் பாருங்க நம்மளை பாதிக்க ஆரம்பிச்சிருது. பாருங்க எப்போ நம்ம பரிசுத்தாவினால் நிறைந்தவர்களாக எப்பொழுதும் நம்முடைய கண்கள் கர்த்தர் மேலேயே பதிந்திருக்கும் போது பாருங்க இந்த உலகத்தின் பிரச்சனைகள் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யாது, ரொம்ப என்ன செய்யாது, பாதிக்க. ஆனா எப்போ நம்ம கர்த்தர் பேர்ல வச்சிருந்த கண்களை எடுத்துட்டு எப்போ நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனையே கண்களை வைக்கிறோமோ அப்போதான் ஆதி அன்பு என்ன செய்திடறோம், விட்டு விடுறோம் பாருங்க, விட்டு விடுறோம். அப்போ அதனாலதான் நம்ம செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்னது, ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற அடுத்த காரியத்தான் ஆபக்குக்கு வாழ்க்கையில இருந்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே திரும்பவும் ஒரு ஆவிக்குரிய எழுச்சி, ஆதி அன்புக்கு திரும்பும்படி எழுப்புதல் எனக்கு என்ன செய்ய ஆண்டவரை தாங்கன்னு சொல்லி, உடைய இரக்கத்தின் நிமித்தம் அதை தாங்கன்னு சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி என்ன செய்ய வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்படி விண்ணப்பம் பண்ணும் போது பாருங்க கர்த்தர் பாருங்க நமக்குள்ளே எழுப்புதலை என்ன செய்கிறார், கட்டளை இடுகிறார். எப்படி கட்டளை இடுகிறார் பாருங்க, அடுத்த வசனத்தை வெளிப்படுத்தல் 2:5 வாசிக்க கேட்போம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. பாருங்க இங்க கர்த்தர் எப்படி பாருங்க நமக்குள்ளே திரும்ப எழுப்புதலை கட்டளையிடுவார். இங்க ஆண்டவர் சொல்றார், ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து என்ன பண்ணு, மனந்திரும்பு அப்படிங்கிற. அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, எப்போ நம்ம ஆண்டவரே எனக்குள்ள ஒரு எழுப்புதலை தாங்கன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணுகிறோமோ அப்போ தேவன் நமக்குள்ள எப்படி தெரியுமா எழுப்புதலை கொண்டு வர்றாரு, நம்ம பழைய நிலை எப்படி இருந்தோங்கிறத பாருங்க பரிசுத்தாவியினால நமக்கு என்ன செய்கிறார், நினைப்பூட்டுகிறார். ஆரம்பத்துல எப்படிலாம் நம்ம ஆண்டவர் நம்மளை தொட்ட, நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த புதுசுல, அல்லது
தொடர்ந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வரும்போது கர்த்தர் நம்மை பாருங்க, நம்ம அப்பப்போ கர்த்தர் நம்மளை வந்து என்ன செய்யறார், சந்திக்கிறார், பிரத்யேசமா சந்திச்சு நமக்குள்ளே ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதல்களை என்ன செய்கிறார், தருகிறார் அந்தந்த காலகட்டத்துல நம்மளோட வாழ்க்கையின் பயணத்துல. அப்போ அதெல்லாம் என்ன செய்யறாரு, நினைச்சு பார்க்க வச்சு வர அன்னைக்கெல்லாம் உன்னை சுத்தி இப்படிதான் பிரச்சனை இருந்துச்சு, ஆனா எனக்கா எப்படி உற்சாகமா நீ வாழ்ந்த சொல்லி நமக்கு என்ன செய்கிறார், நம்முடைய பழைய அந்த ஆதி அன்பு கொண்டிருந்த காலங்களை நினைப்பூட்டி அவைகளை நினைக்க வைத்து என்ன பண்றாரு, இப்போ அதை நினைக்க வைத்து இப்போ நம்ம அதை நினைத்து பார்க்கும் போது ஆண்டவர் சொல்றாரு என்ன ஆகும், உனக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும், உண்டாகி நீ மறுபடியும் ஆதில் செய்த கிரியைகளை என்ன செய்வ, செய்ய ஆரம்பிப்ப, ஆதில் செய்த கிரியைகளை செய்ய ஆரம்பிப்ப, வாழ்க்கையில இப்படிதான் ஒரு மாற்றம் உண்டாகும் சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் இப்பொழுதும் நாம் இந்த ஜபத்தை எல்லாம் சேர்ந்து பண்ண போறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை தாங்கப்பா, ஆதி அன்பை இழந்து போய் கிடக்கிறேன் என் வாழ்க்கையில, ஆரம்பத்துல இவ்வளவு உற்சாகமா இருந்தேன் இப்ப எல்லாத்தையும் இழந்து போயிருக்கேன், என் வாழ்க்கையில எழுப்புதல தாங்க, ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பை எனக்கு நினைப்பூட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அதை நினைத்து பார்த்து நான் திரும்ப மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்ய எனக்கு உதவி செய்யப்பான்னு ஜோம் இல்லாமா. அன்புள்ள பரலோப்பிதாவே, ஆண்டவர் ஆகிய இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறப்பா, அதனாலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே எப்படி நாங்க வாழ்க்கையில புலம்புகிற நிலையிலிருந்து ஆபுகூக்கை போல எப்படி ஒரு விசுவாசம் உள்ள கர்த்தருக்குள் கலிகூறுகிற நிலைக்கு போவது என்று சொல்லி அது குறித்த சத்தியத்தின் ஆறாவது காரியத்தை வெளிப்படுத்தினீரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதலை தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே. ஆமப்பா, ஏனென்றால் எங்கள் வாழ்விலே பிரச்சனை போராட்டம் வெளியே கடந்து போனதுனால இன்னைக்கு நாங்கள் ஆதி அன்பை இழந்து போயிருக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அண்டவரே சில போராட்ட பிரச்சனைகளையே கடந்து போகிறதுனாலே அண்டவரே இந்த பிள்ளைகள் யார் யாராலும் ஆதி அன்பை இழந்து போயிருக்கிறார்களோ இப்பொழுது அண்டவரே அவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் இதை பார்த்து கொண்டிருக்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு புதிய ஆவிக்குரிய எழுப்புதலை கட்டளையிடுவீராக ஆண்டவரே, கட்டளையிடுவீராக. அவர்கள் ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை உங்க பிள்ளைகளுக்கு பரிசு தாவினா நினைப்பூட்டுவீராக, நினைப்பூட்டி ஆரம்பத்துல எப்படி அவங்க உற்சாகமா இருந்தா என்பதை நினைப்பூட்டி நாளிலே உடைய பிள்ளைகள் இருந்த இடத்துலே அதை நினைத்து பார்த்து அவர்கள் மனம் திரும்பி மறுபடியும் ஆதில் செய்த கிரியைகளுக்கு அவங்க திரும்ப மறுபடியும் கர்த்தருக்குள்ளே உற்சாகமா இருந்து மறுபடியும் கர்த்தர் மேல் முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்து கர்த்தரோடு ஒரு கர்த்தருக்குள் மகிழ்ந்து கர்த்தரை முழு இருதயத்தோடு விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற அந்த ஆதி நிலை விசுவாச வாழ்க்கைக்கு உடைய பிள்ளைகளை இந்த நாளில் நீர் திருப்பும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நீ நம்ம செய்ததுக்காக நன்றி, இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களை நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர், அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள், ஆமேன்.